சிஎன்சியில் மில்லிங் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு சின்ன பேசிக் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த படத்தை பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து லீனியர் அப்புறம் வந்து சர்க்குலர் இன்டர்பிலேஷன் ரெண்டு இன்டர்பிலேஷன் இருக்குது. அதுக்கு எப்படி நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லித் தரேன், பாருங்கள். இப்போ இந்த படத்தை பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒர்க் பீஸ் 0.0 வந்து இந்த இடத்துல, அதாவது இந்த கர்சர் இடத்துல நம்ம வைக்க போகிறோம். இப்போ டூல் மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு, அப்புறம் இந்த பாயிண்ட்டு, அப்புறம் இந்த பாயிண்ட்டு, அப்புறம் இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்டு, அப்புறம் ஆண்டி கிளாக் வைஸாக டூல் மூவ் ஆகும். திருப்பி ஃபைனலாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். அதாவது எப்படி உங்களுக்கு வந்து டூல் மூமெண்ட் இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். இப்போ பாருங்கள் டூல் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டூல் வந்து கட் எடுக்கணும். இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் வரணும்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு டூல் வந்து 1வது பாயிண்ட்லேருந்து 2வது பாயிண்ட்டு, 2லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 5, 5லேருந்து 6க்கு வரும். இது வரைக்கும் உள்ளது வந்து உங்களுக்கு லீனியர் இன்டர்பிலேஷன். அப்புறம் 6லேருந்து 7 வரைக்கும் வர்றது வந்து உங்களுக்கு வந்து ஆண்டி கிளாக் வைஸ் சர்க்குலர் இன்டர்பிலேஷன். அப்புறம் திருப்பி 7லேருந்து 1 வரைக்கும் உங்களுக்கு வந்து லீனியராக லீனியர் இன்டர்பிலேஷன் அப்படிங்கிறது. இப்போ நான் இதுதான் நம்ம ஜாப்பு, அதாவது ஒரு 100 மில்லிமீட்டருக்கு 100 மில்லிமீட்டர் இருக்குது. நான் வந்து இந்த பாயிண்ட்டை, இந்த பாயிண்ட் வந்து நான் வந்து 0 பாயிண்ட் எடுத்திருக்கேன். இதை பேஸ் பண்ணி மற்ற பாயிண்ட்ஸ்லாம் நான் கால்குலேட் பண்ணுறேன். அதாவது நான் பார்த்திங்க அப்படின்னா G90 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுறேன். G90 அப்படிங்கிற கோடு என்னென்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே அப்சல்யூட்டாக சொல்லணும், எல்லா வேலையும் அப்சல்யூட்டாக சொல்லணும். அதாவது 0.0லேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுதான் G90. G90 பேஸ் பண்ணி நான் இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து X0, Y0, Z0. அதாவது உங்களுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சைடு மூவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் எக்ஸு, மேலே மூவ் ஆச்சுன்னா பாசிட்டிவ் ஒய். நம்ம இப்போ 2D இருக்கிறதுனால நமக்கு வந்து ஜிட்ராக்சிஸ் தெரியல, அதனால் டெப்த்து இப்போ தெரியல. டெப்த்து வந்து ஒரு பாயிண்ட், ஒரு 5 மில்லிமீட்டர் நம்ம கொடுக்குறோம். இப்போ நீங்கள் வந்து இது வந்து 0.0, இப்போ வந்து 1ங்கிற பாயிண்ட்டை பாருங்கள். இது வந்து 0 அப்படின்னா இது உங்களுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து நெகட்டிவில் இருக்குது. அதே மாதிரி கீழேயும் உங்களுக்கு நெகட்டிவில் இருக்குது. அப்போ நம்ம அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது எக்ஸில் வந்து -35, ஒய்லேருந்து -35. அதாவது மொத்தம் 100, உங்களுக்கு இங்கே 15, இங்கே 15 போயிடுச்சு அப்படின்னா இந்த மொத்த லென்த் வந்து உங்களுக்கு 70 இருக்கும். அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து 70 இருக்கும். இதில் பாதி எடுத்திங்க அப்படின்னா இங்கிட்ட 35, அந்த சைடு வந்து உங்களுக்கு 35 இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே நெகட்டிவாக வரும். அதாவது எக்ஸில் -35, ஒயில் -35. அதே மாதிரி உங்களுக்கு 2வது பாயிண்ட்டை பாருங்கள். இது 0.0. இப்போ நம்ம வந்து ஒயில் பாசிட்டிவில் போகிறோம், எக்ஸில் வந்து நெகட்டிவில் வருவோம். அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து எக்ஸில் வந்து -35, ஒயில் வந்து +35. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 10, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு 10 இருக்குது, மொத்தம் 35. அப்போ இங்கேருந்து, அதாவது இந்த இதிலிருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள தூரம் வந்து எக்ஸில் 25. அப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா எக்ஸில் வந்து 25 தள்ளியிருக்கும், ஒயில் வந்து 35 மேலே இருக்குது. அப்போ வந்து எக்ஸ்லையும் 25, எக்ஸில் பாசிட்டிவ் 25, ஒயிலில் வந்து பாசிட்டிவ் 35. அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த லென்த்து வந்து 30, 35. அதாவது உங்களுக்கு வந்து எக்ஸில் வந்து பாசிட்டிவ் மூமெண்ட்டு. அப்போ எக்ஸில் வந்து 35. அப்படியே மேலே போனீங்க அப்படின்னா இங்கே 10, மொத்தம் 35ல் இங்கே 10 போயிடுச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 25 இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட், அதாவது 4th பாயிண்ட் வந்து எக்ஸில் வந்து உங்களுக்கு 35, ஒயில் வந்து பாசிட்டிவ் 25 இருக்கும். அப்படியே நீங்கள் 5th பாயிண்ட் வந்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸில் வந்து பாசிட்டிவ், ஒயில் வந்து நெகட்டிவ். அப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து 35 இருக்கும், ஒயில் வந்து -35 இருக்கும். அப்படியே நீங்கள் 6th பாயிண்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இப்போ இதனுடைய ரேடியஸ் வந்து 10, இதனுடைய இந்த கர்வோட ரேடியஸ் வந்து 10. அப்போ உங்களுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள தூரம் வந்து 10 இருக்கும். அப்போ இதை வந்து 0 எடுக்கிறோம். அப்போ இங்கேருந்து இங்கே வரும்போது வந்து எக்ஸில் வந்து 10 இருக்கும், எக்ஸில் வந்து பாசிட்டிவ் 10 இருக்கும். அங்கேருந்து கீழே வந்தீங்க அப்படின்னா ஒயில் வந்து 35 இருக்கும், நெகட்டிவில் இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸில் வந்து 10, ஒயில் வந்து -35. அப்புறம் நீங்கள் அப்படியே 7th பாயிண்ட்டுக்கு வாங்க.
செவன்த் பாயிண்ட்க்கு வந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு 0.0, இங்கிட்ட வந்து உங்களுக்கு 10 இருக்கும். அப்போ எக்ஸில் வந்து -10 இருக்கும், ஒய்யில் வந்து -35 இருக்கும். அதான் இந்த பாயிண்ட், எக்ஸில் வந்து -10, ஒய்யில் வந்து -35. அப்புறம் ஃபைனலில் நமக்கு இனிஷியல் பாயிண்ட்டுக்கு வந்துடும். எக்ஸில் வந்து -35, ஒய்யில் வந்து -35. இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் எழுதணும். இப்போ ப்ரோக்ராம் பாருங்கள், ஃபஸ்ட்டு G21, அதாவது நம்ம வந்து எல்லாமே மெட்ரிக் வந்து யூஸ் பண்ணுறோம். G98 அப்படிங்கிறது ஃபீட் பெர் மினிட், G90 அப்படிங்கிறது நம்ம எல்லாமே அப்சல்யூட்டாக வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ G28, X0, Z0, X0, Y0, Z0, அதை பார்த்திங்க அப்படின்னா அது வந்து டூலோடைய ஹோம் பொசிஷனுக்கு போயிடும். அப்புறம் M06 அப்படிங்கிறது டூல் சேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து G00X-35, Y-35, Z5, அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா டூல் வந்து வேகமாக இங்கே வந்துடும். அதாவது X-35 வந்துடும், Y-35 வந்துடும், இசட் வந்து அந்த பேஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு 5 மில்லிமீட்டர் மேலே இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லீனியர் இன்டர்பிரேஷன் யூஸ் பண்ணுறீங்க. G00Z வந்து -5, ஃபீட் வந்து 50. அப்போ டூல் வந்து இந்த இடத்துல இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 5 மில்லிமீட்டருக்கு வந்து டெப்த்து உள்ளே போகும், மைனஸில் கொடுத்துக்கனால 5 மில்லிமீட்டர் உள்ளே போயிடும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வரணும். அதான் உங்களுக்கு வந்து G01X-35, Y-35. நம்ம இங்கே வந்து இசட் கொடுக்காட்டினா மேல உள்ள வேல்யூ அப்படியே எடுத்துக்கும். அப்போ இசட் வந்து -5 தான். அப்புறம் 2-3 போகிறாங்க, அப்புறம் 3-4 அப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டாக கொடுத்து வந்துருப்போம். X25Y-35, X35Y-25, X35Y-35, அப்புறம் X10Y-10, அப்புறம் வந்து G03 அப்படிங்கிற கோடு வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து உங்களுக்கு வந்து ஆண்டி கிளாக் வைஸாக ரேடியஸ் 10 வந்து இந்த கர்வ் எடுக்கணும். அந்த பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா X-10, Y-35, ரேடியஸ் வந்து 10 கொடுக்கணும். அப்புறம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வரணும், G01X-35Y-35 வரைக்கும் வந்துடும். அப்புறம் G00Z5 அப்படின்னா ரேபிட்டாக டெப்தாக போட்டிருக்கும், அது வந்து மேலே உங்களுக்கு வந்து அப்சல்யூட்டாக மேலே 5 மில்லிமீட்டர் மேலே வந்துடும். திருப்பி வந்து G28 அப்படிங்கிறது டூலோட ஹோம் பொசிஷன் போயிடும். அப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிட்டு ப்ரோக்ராம் ரீவைண்ட் ஆகும். இதான் வந்து இந்த படத்துக்குள்ளே சிஎன்சி ப்ரோக்ராம், சிம்பிளான ஒரு சிஎன்சி ப்ரோக்ராம் தான் இது. வந்து நம்ம ஆரம்பத்தில் சிஎன்சி ப்ரோக்ராம் படிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸும் புரியும். இதை பேஸ் பண்ணி எந்த படத்துக்குனாலும் சிஎன்சி ப்ரோக்ராம் எழுதலாம். இப்போ இதுக்கு வந்து சிஎன்சி எப்படி சிமுலேஷன் ஆகுதுன்னு நம்ம பார்த்து செக் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், இதான் உங்களுக்கு சிமுலேஷன் சாஃப்ட்வேரு. இப்போ சைக்கிள் ஸ்டார்ட் அப் கொடுக்குறேன், எப்படி வந்து உங்களுக்கு சிமுலேட் ஆகுதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், உங்களுக்கு வந்து அழகாக வந்து டூல் வந்து லீனியர், அப்புறம் வந்து ஒரு சர்க்குலர் இன்டர்ஃபேஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கு. நம்ம இந்த படத்துக்கு அழகாக சிஎன்சி மில்லிங் ப்ரோக்ராம் வெளியிட்டோம். நான் அடுத்த ஒரு ப்ரோக்ராமில் வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்.